அதுல மாயாண்டி விலாஸ் நம்ம ஊருக்கார ஹோட்டல் வா, இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்ன வரும் கிச்சன்ல இருந்து புக வரும், வருமானம் என்ன வரும் கேட்டா ஒரு 115 ரூபாய் வந்தா பெருசுங்க. எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க? 10 பேரை வேலைக்கு வச்சேன், ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான். லீவு போட்டுறான். ஆமா, சுத்தமுத்தும் பார்த்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லலையே, உங்களுக்கு என்ன வேணும்? நானா இன்கம் இரியா இரியா இரு, எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு, ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன். ஒரு அவிச்ச முட்டை வேணுமா? நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வளர்த்து போயிட்டேன். போடா உள்ள, ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டை. இது என்ன இந்த பார்வையா இருக்கு? என்ன கிளம்பிட்ட? கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டேன். ஏன் தோணுச்சு? தோணுனா தானே கிளம்ப முடியும். என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற? இல்லண்ணா, நீங்க தானே பாத்தீங்க, பாரு ரொம்ப கடுமையா இருக்கு. இப்ப நீங்க உட்காந்து சாப்பிடுற முடியாது தம்பி, பாரு ரொம்ப அக்கடியா இருக்கு, நான் எங்கேயாவது வரப்பு வாக்க ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தி மாதிரி முடியல தம்பி, காலையில 50 இட்லிக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையே தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன், இம்சை பண்றியாப்பா. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? இப்ப நீங்க சாப்பிடுறா, யாரும் காப்பாத்த வர மாட்டா, உன்ன எங்க பாரு சாப்பிடுறா, சாப்பிடு சாப்பிடு. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்க அது. ரொம்ப நன்றியா. நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆற்றுறத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு. என்ன கன்றாவி இது, ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற, நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும், அப்பதான் இட்லி உப்பும். ஆமா உப்புது. இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல, இதுல விட்டு ஆட்ட சொல்லாமல, தேவையில்லாம ஆட்டு உரல விட்டு ஆட்ட வரீங்களே, நியாயமாது? கையெல்லாம் வலிக்குது சார். கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ? நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா? கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும். ஏன்பா, இவனை நம்ம கடையில அடிச்சு நொறுக்கினானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது? நல்ல குதிரை சவக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு, அப்படி எடுத்து சொரிக்க. இவனை உடாத, சாட்டைய கையில எடு. ஏமாலாலி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாரு, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது. அங்கதானே இடிக்குது. என்ன நக்கல, நீ கல்லூரல் வேலையை கவனி, நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன். சூடா ரெண்டு தோசை. ஏமா எந்த ஊருமா? சூலூர்பேட்டை.
சூளூர் பெட்டியா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே, ஏமா கூட வச்சுக்கிறியாமா? செருப்பு இல்லம்மா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா, இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இதுக்குதான் தானே கேட்டேன், அதுக்கே தூக்குற. அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சல்ல, பாத்து போ. ஏ சார், நீங்க என்ன இங்க சாப்பிட வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனால ஓட்டல் இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் தீ குளிக்க போறீங்களா? கோவப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி இருக்கான். ஏன் அப்படி? ஆமா, ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்கறக்கா மோப்பம் பிடிக்கிறது. யோ, யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. என்ன வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும், இவங்க என்ன அடம் பிடிக்கிறான்? நீங்க ஏன் சார் மரத்தரமா பேசிக்கிறீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க ரெண்டு பேரும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை குளோஸ். கடை குளோஸா? கல்லா ரம்பிருச்சுனா கடையை மூட வேண்டியதானங்க. ஓ, நீ அப்படி வரிய? எப்படி வரவே அனுப்புங்க. அப்ப இதுகளை உருட்டிட்டு போங்க. சாம்பார் ஊத்து. சாம்பார் பில்ல போட சொல்லு. பில்லா? அட நாரப்பழுதா, அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா. என்ன நடக்குதுங்க? ஆமா, இதெல்லாம் எங்கிட்டு போச்சு? இன்னொரு இட்லி இருக்கா? இன்னொரு இட்லியா? ஆமா, இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கா நீ? இப்ப இட்லி இருக்கா? 500 ரூபா இல்லையா? என்னடா ஹோட்டல் எடுத்துறீங்க? ஹோட்டல் பேர் என்னடா? மாயாண்டி விலாஸ். இன்னிலேருந்து வச்சுங்க. விலாசா? அட பாவி, இலையை விட்டு வச்ச பாரு. ஐயோ, வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு. ஒன்றரை கூட எனக்கு ஹோட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துகிட்டு காலி இட்லி அரை இட்லி சாப்பிட்டு இருக்கியா? இந்திரமலை போலியா? என்ன மூஞ்சி எல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குடிச்சீங்களா இல்ல சாம்பார்லயே குடிச்சீங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டர்? ஆமா, சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாச்ச கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு? சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம். 2000 ரூபாய் அபராதமா? இல்ல, கடை சீல் வச்சிருவோம். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அபராதத்தை கட்டிடுறேன். இந்தாங்க. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா, வராங்க. வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு, ஏற்கனவே 10000 ரூபாய் பாக்கி, இப்ப இவங்களுக்கு அழுத 2000 உன் கணக்குல தான் ஏத்த போறேன். சப்ளையர், கம்ஜி சைட். ஏ மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? ஏ மேன், ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் நான் தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Bloody fools. Nonsense. I love it. பாரதேசி நாய, வீட்டுல திங்கருக்கு சோறு இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா என்றா? 90 பைசா. 90 பைசா? சிங்கிள் டீ எவ்வளவுடா? 1 ரூபாய். ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்துட்டு வர்றா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடு. போடா, வாடா இங்க குடிடா.
இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கிட்டு எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு, பிளடி நான்சென்ஸ். என்னையா சாப்பிடுற? எனக்கு ரெண்டு இட்லி போதுங்க. ரெண்டு இட்லியா? உனக்கு ரெண்டு இட்லி தானே? எனக்கு பத்து இட்லி, ஆறு தோசை. அவிச்ச மட்டும் இருக்கா? இல்லையே. கொண்டாந்து கொடுங்க, அவிச்சுக்குவான். இல்ல நானே அவிச்சு கொண்டு வந்துடுறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டு வந்துடும் சார். வேற என்ன இருக்காத விட்டாங்க. கொண்டு வந்துடும் சார். ஏண்டா நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வச்சாதீங்க, அப்புறம் கண்ணிகளை எங்க அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணிகளே சொல்ற, அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். நானும் பாக்குறேன், அதிகமா சாப்பிடணும். கவனிக்கிறீங்க, நூறு தடவை அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா கொடுக்கணும். ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடா. நான் தாங்க முதலாளி. நீதான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் உன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட முடியல சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா? அதெல்லாம் ஏய்